கண்ணதாசன், வாளி என்ற எழுத்தாளர்கள் திரையுலகத்திலே பிரபலமான அளவிற்கு திரையுலகத்தில் பணிபுரியும் இசையமைப்பாளர்கள் யாரும் பிரபல்யம் இல்லை. அது ஏன் என்று பார்க்கலாம். வடநாட்டிலே இந்திய அளவில் புகழ்பெற்ற ஆர்.டி. பர்மன் என்ற இசையமைப்பாளர் தனது வாழ்நாளில் புகழ்பெற்றவர்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு வேறொருவர் புகழ் பெறுகின்றார். திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், கர்நாடிக் சமஸ்தானம் என்று மூன்று சமஸ்தானங்கள் தென்னிந்தியாவில் இருந்தன. பின்னர் கர்நாடிக் என்ற அந்த சமஸ்தானத்தை ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் என்றும், பின்னர் ஆள வந்த தமிழர்கள் அதை சென்னை பட்டணம் என்றும் சென்னை என்றும் மாற்றினார்கள். இன்றைய திரை இசை பிரபலங்களை பற்றி பார்க்கலாம். எம்.எஸ். விஸ்வநாதன் என்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அதற்கு முன்பாக ராமமூர்த்தி என்பவர் இருந்தார். அதற்கும் முன்பாக ஜி. ராமநாதன் என்பவர் இசையமைத்தார். அதற்கும் முன்பாக எஸ்.எம். சுப்பையா நாயுடு என்பவரும் ஏ.எம். ராஜா என்பவரும் இசையமைத்தனர். ஆனால் அவர்களுடைய காலத்தில் மட்டும்தான் பிரபலமானார்கள். முந்தைய இசை பிரபலங்கள் என்று சொன்னால், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை, மகாராஜபுரம் சந்தானம், 1928 பிறந்தவர். பாபநாசம் சிவன், கிபி 1896 பிறந்தவர். சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமிகள் இவர்கள் மூவரும் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் 1700 பிறந்தார்கள். மாரிமுத்து பிள்ளை 1717 பிறந்தவர். அருணாசல கவிராயர் 1712 மூத்துசாமி தாண்டவர் கிபி 1520 பிறந்தவர். ஆனால் சங்க காலத்திலே இசை ஞானம் பெற்றவர்கள், இசை மேதைகள் திருநாவுக்கரசர் கிபி 550 பிறந்தவர், திருஞான சம்பந்தர் கிபி 635, சுந்தரர் கிபி 700 பிறந்தவர்கள். திருநாவுக்கரசர் சோழ நாட்டின் திருமுனைப்பாடி பகுதியிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவாமூர் என்ற ஊரிலே பிறந்தவர். இவர் 49,000 தேவார பதிகங்களை பாடி பிரபல்யமானார். பல ஆலயங்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அளவிற்கு தேவார பாடல்கள் திருநாவுக்கரசு சுவாமிகளால் மிகவும் பிரபல்யமானது. இசை என்று சொன்னால் அதில் ராகங்கள் 72, இதில் மாற்றமே இல்லை. கனகாங்கி முதல் 72 ராகங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ராகத்தில் இசை மேதை ஆகலாம், ரசிய பிரியாவிலும் ஆகலாம், கல்யாணி ராகத்திலும் ஆக முடியும். ஆனால் அது இசை என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது. ராகங்கள் 72 வரையறுக்கப்பட்டது. எனவேதான் இசை என்று சொன்னால் அது வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக தெரியும். திருக்குறள் என்ற ஒரு நூலை திருவள்ளுவர் எழுதினார். 80 மேற்பட்ட மொழியிலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட திருக்குறள். அந்த மொழிமாற்றம் செய்யப்பட்ட திருக்குறளுக்கு இசையமைத்தார்களா? இசையேற்றம் எதுவும் செய்யவில்லை. இருந்தாலும் அவர் புகழ்படுகின்றார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற ஒரு பாடலாசிரியர், அவர் எழுதிய அனைத்தும் சாதாரண மக்களால் விரும்பி பார்க்கப்படுகின்றது. குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 சொந்தம் என்றார் என்று எழுதினார், புகழ்பெற்றார். கண்ணதாசன் என்று ஒரு கவிஞர், எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்று எழுதினார், புகழ்பெற்றார். கவிஞர் வாலி என்று
திரைப்பட பாடலாசிரியர் இருந்தார். படைத்தவன் மேல் பழியுமில்லை, பசித்தவன் மேல் பாவமில்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் என்று எழுதினார், புகழ் பெற்றார். எண்ணங்கள் எழுத்துக்கள் எழுத்தாளர்கள் இடையே நிலைத்து நிற்கும். அவர்கள் எழுத்தாளர்கள் என்றும் எழுத்தாளர்கள் தான். ஆனால் இசைக்கு, இசை அமைப்பாளர்களுக்கு, இசை மேதைகளுக்கு ராகம் என்பது மாற்றம் இல்லாதது. திருநாவுக்கரசர் அவரே இயற்றி பாடிய தேவாரம் அழியா புகழ் பெற்றது. அன்பு, அறிவியல், ஆன்மீகம், பெண்மோகம், காதல், காமம் பற்றி எழுதலாம். எழுத்துக்கள் ஏனென்றால் நிலையானவை, எண்ணங்கள் நிலையானவை. 72 ராகங்களை உடைய இசை மாற்றம் இல்லாதது. அப்பர் என்று பக்தியாளர்களால் அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் அவரே எழுதி இசை மெருகூட்டி பாடிய பாடல்தான் 49,000 பாடல்கள் அடங்கிய தேவாரம் ஆலயங்களில் இடம்பெற்று அழியா புகழ்பெற்றது என்று சொல்லலாம். எனவே எழுத்துக்கள் எண்ணங்கள் எழுத்தாளர்கள் மத்தியிலே நிலைத்து நிற்கும். அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு மாறியிருக்கின்றதோ அதன் பேரில் எழுதலாம். எழுத்தாளர்களுக்கு வரையறையே இல்லை, இசையமைப்பாளருக்கு வரைமுறை உண்டு. அவை ராகங்களுக்கு உட்பட்டது, 72 ராகங்களுக்கு உட்பட்டது. அதனால்தான் இசையமைப்பாளர்கள் பிரபலமாகவில்லை, எழுத்தாளர்கள் பிரபலமானார்கள். அதுவும் கவிஞர் வாலி, கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பிரபலமானார்கள்.